அனைவருக்கும் வணக்கம் மூன்று நான்கு நாட்களாக வாசகர் கேள்வி பதிலுக்கான யூடியூப் வீடியோக்களை இடவில்லை அதனால் இன்று அல்சைமர் வியாதி பற்றி பேசலாம் என இருந்தேன் ஆனால் அதற்கு பதிலாக வாசகர் கேள்வி பதிலுக்கு பதில் சொல்லி நான்கு நாட்கள் ஆகின்றன என்பதால் அதற்கு இன்று முக்கியத்துவம் கொடுக்கலாம் என நினைத்தேன் அதனால் இன்று வீடியோவை இன்று இடுகிறேன் சரி முதல்ல வந்து உங்கள் பேலியோ தொடர்பான கேள்விகளை கேட்பதில் சில குழப்பங்கள் இருப்பதாக அறிகிறேன் என்ன காரணம் அப்படின்னா நம்ம குழுவில் வந்து புதுசாக வந்து பேலியோ மென்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான ஒரு தன்னார்வலர் குழுவை வந்து நம்ம அமைச்சிருக்கோம் அந்த குழுவில் இருப்பவர்கள் வந்து சொன்ன தகவல் வந்து அவங்களுக்கு தனிமடலில் நிறையா டயட்டை பற்றின கேள்விகள் வந்து கேட்குறாங்க அப்படிங்கிறது எனக்கும் வந்து வருது குழுவின் நிர்வாகிகள் பலருக்கும் வந்து கேட்குறீங்க அதே மாதிரி ஃபேஸ்புக் போஸ்ட்டு யூடியூப்பு என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்டு பல இடங்களில் கேள்விகள் கேட்கிறீர்கள் தனிமடல் மின் அஞ்சலில் அனுப்ப கேட்கிறீர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து கேள்விகள் வந்து வருது இதே மாதிரி தான் பல நிர்வாகிகளுக்கு வந்து வருது ஆனால் இப்படி எல்லா இடத்துலையும் வந்து கேட்பதை விட இதற்கு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு முறை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது வந்து உங்களுக்கும் இது பயன்படும் ஏன்னா ஒரே கேள்வியை நீங்கள் எத்தனை இடத்துல ஃபாலோ பண்ணி கேட்டுட்ருப்பீங்க ஸோ உங்கள் கேள்விகள் வந்து முக்கியமான விஷயம் வந்து இந்த தனிப்பட்ட கேள்விகள் இது வந்து நான் முக்கியமான விஷயமாக கருதுறது வந்து இது உங்களுக்கு ஒரு முக்கிய பிரச்சனை அப்போ ஒவ்வொருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான சிக்கல்கள் வியாதிகள் வந்து இருக்கும் அதற்கு தீர்வு வேணும் என்பது வந்து மிக மிக முக்கியமான விஷயம் அதனால் இந்த மாதிரி எல்லாம் வந்து பப்ளிக்கில் வந்து நம்ம யூடியூப் இந்த மாதிரி இடத்துல நம்ம இது வந்து போகிறத விட நீங்கள் என்ன பண்ணலான்னு இந்த மாதிரி தனிப்பட்ட கேள்வி உதாரணமாக வந்து ஒரு உங்களுக்கு சுகர் நூற்றம்பது இருக்குது நான் சைவம் என்ன டயட் எடுக்கணும் இது வந்து உங்களுக்கு மட்டுமே ரெலவெண்ட்டு இருக்கிற ஒரு கொஷின் இது வந்து பொது இதில் வந்து போடுறது வந்து அவ்வளோ நல்லதில்லை அதனால் இந்த மாதிரி இது வந்து நம்ம ஆரோக்கியம் நல்வாழ்வு குழுவில் தனியாக ஒரு பதிவு போட்டு அதில் வந்து கேளுங்கள் ஸோ நம்ம மென்டார்ஸ் குழுவில் வந்து அந்த ஆரோக்கிய நல்வாழ்வு குழுவில் இருக்கிற பீலியோ மென்டார்ஸ் குழுவில் இருக்கும் உறுப்பினர்கள் அந்த கேள்விகளுக்கு வந்து உங்களுக்கு பதில் சொல்வார்கள் அப்புறம் வந்து ஏற்கனவே நீங்கள் டயட் ஷார்ட் வாங்கியிருந்தா அதாவது நீங்கள் கேட்கனவே டயட் சார்ட் வாங்கி டயட் ஃபாலோ பண்ணி உங்கள் டயட் ஷார்ட் வந்து குழுவில் இருந்தால் அது தொடர்பான ஃபாலோ அப் கொஷின்ஸ் வந்து அதே டயட் சாட்டில் ஆரோக்கியம் நல்வாழ்வு குழுவிலேயே கேளுங்க உங்களுக்கு வந்து சர்க்கரை அப்படி இருந்தனா அந்த ஆன்சஸ்ட்ரல் ஃபுட்ஸு அந்த சர்க்கரையில் பொங்கல் அந்த நம்ம குழுவில் வந்து டயபெட்டிக் குழுவில் வந்து நீங்கள் கேள்வியில் வந்து கேட்கலாம் பொதுவான கேள்வி அதாவது வந்து இம்யூனிட்டியை வலுப்படுத்துவது எப்படி இந்த மாதிரி கேள்வியை யூடியூப்பில் பின்னூட்டமாக வந்து கேளுங்கள் எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு தகவல் வந்து போய் சேருவதற்கு இது வந்து உதவும் தனிப்பட்ட கேள்விகள் சிலவற்றுக்கு நான் யூடியூப் பதில் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இனிமேல் அதை நான் தவிர்க்க இருக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா ஒருத்தரோட ஹெல்த்து இது வந்து அதை மட்டுமே யூடியூப்பில் பேசுறது வந்து நல்லா இல்லை அது மற்றவர்களுக்கு வந்து போர் அடிக்கும் உங்களுக்கு வந்து நம்ம கேள்வி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையவே வீடியோவை டெய்லி நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து வரும் ஸோ அப்படி இருக்கக்கூடாது யூடியூப்பில் போடுறது வந்து பேலியோ வந்து பேலியோவின் அறிவியல் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்னும் நோக்கில் பலரும் வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் இருந்து யூடியூபுக்கு வந்துட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூபுக்கு நிறைய இப்போ ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிரம் வியூஸ் வந்து வருது யூடியூப்பில் ஸோ அளவுக்கு வாசகர்கள் வந்து யூடியூப்புக்கு இருக்கிறதுனால அந்த சேனலை பயன்படுத்தி பேலியோ மக்களை கொண்டு போய் சேரணும் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் அந்த யூடியூப் சேனலோட நோக்கம் அதனால் அங்கே கேட் கேட்கும் கேள்விகள் வந்து பொதுவான கேள்விகள் சுவாரஸ்யமான கேள்விகள் படிப்பவர்களுக்கு அறிவை விருத்தி செய்யும் வகையிலான பதில்களை வரவழைக்கும் கேள்விகள் அந்த மாதிரி கேள்விகளை வந்து யூடியூப்பில் வந்து கேட்கலாம் அப்புறம் கேள்வி இல்லாத கருத்துக்கள் வீடியோ நல்லாயிருக்கு நல்லா இல்லை சவுண்டு சரியில்லை ஸோ இந்த மாதிரி கருத்துக்களை வந்து நீங்கள் யூடியூப் பின்னத்தில் தாராளமாக தெரிவிக்கலாம் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை உதாரணமாக வந்து நீங்கள் குழுவிலும் கூட எழுத முடியாத சில பிரச்சனைகள் உதாரணமாக வந்து பல பேர் வந்து ஆண்மை குறைபாடு அப்புறம் வந்து இந்த குழந்தைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறேன் இந்த மாதிரி சில கேள்விகள் ரொம்ப பர்சனல் கேள்விகள் அது வந்து என்னோடய மின்னஞ்சலில் வந்து கேளுங்கள் மின்னஞ்சல் வந்து நீங்கள் உங்களுக்கு என்னோடய மின்னஞ்சல் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் யூடியூப்பில் வந்து பின்னோட்டத்தில் வந்து மின்னஞ்சல் வேணும்னு கேளுங்க இல்லைன்னா ஆரோக்கிய நல்வாழ்வு குழுவில் வந்து தனிப்பதிவில் கேளுங்க மாடரேட்டர் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அது கொடுப்பாங்க மற்றபடி சாதாரண பிரச்சனைகள் சாதாரண பிரச்சனைகள்ங்கிறத விட இந்த மாதிரி எளிதில் குரூப்லேயே போட்டு கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அனைத்து இடங்களிலுமே கேட்பதை வந்து தவிர்ப்பது வந்து நல்லது உங்களுக்கு வந்து அது ஒரு தெளிவை வந்து கொடுக்கும் சரி இப்போ வந்து மற்ற கேள்விகளுக்கு வந்து போகலாம் இனிப்பு துளசி சீனி துளசி என அழைக்கப்படும் ஸ்டீவியா இதை வந்து எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு ஒரு மாதமாக பெளியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காராம்மா சரி இப்போ ஸ்டீவிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மூலிகை தான் அது வந்து ஒரு செடி அவ்வளோதான் ஸோ அது வந்து எடுக்கக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது நம்ம வீட்டிலையே வந்து நீங்கள் ஸ்டீவியை வந்து வளர்த்தலாம் வளர்த்தி வந்து அந்த இலையை நீங்கள் அதை பறித்து யூஸ் பண்ணுற எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது ஆனால் இந்த கடைகளில் விற்கிற இந்த எக்ஸ்ட்ராக்டு ஸ்டீவியை எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி எடுக்கிறது வந்து இப்போ வந்து நீங்கள் கரும்புல இருக்கிற சாற்றை மட்டும் பிழிந்து எடுத்து அதிலிருந்து நீங்கள் சர்க்கரை எடுத்தால் அது வந்து ஒரு விதத்தில் பார்த்தா இது இயற்கையிலிருந்து வர்ற பொருள் தான் ஆனால் அது கெடுதல் தானே அந்த மாதிரி இந்த ஸ்ட்ரீவியா எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது வந்து அது அந்த இலையை ப்ராசஸ் பண்ணி வந்து வர்றது அதுவும் இல்லாமல் அதை வந்து நீங்கள் இலைய எடுத்த பிரச்சனை இல்லை ஆனால் வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி கடையில் வாங்குறப்போ அவங்க வந்து அதில் பல்ல வகையான எரித்திரால் பாருங்கள் இதில் வந்து அதோட இன்க்ரி இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பாருங்கள் ஸ்டீவியாவோட எக்ஸ்ட்ராக்டோட இன்க்ரீடியன்ஸில் வந்து இதில் ஸ்டீவிய எக்ஸ்ட்ராக்ட் வந்துருக்கு அப்புறம் அது போக வந்து வேறு ஏதாச்சும் ப பல சமயங்களில் வந்து இந்த செயற்கையான வேறு சில சர்க்கரைகளை வந்து அவங்க அதில் வந்து கலக்கிறது வந்து வழக்கம் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தவிர்ப்பது வந்து நல்லது நீங்கள் அதுக்கு மேலே ஸ்டீவியை உங்களுக்கு யூஸ் பண்ணி ஆகணும்னா அதை சர்க்கரை மாதிரி கருதி கொள்ளுங்கள் அதை வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரைக்கு பதில் ஒரு ஸ்பூன் ஸ்டீவியாக அந்த மாதிரி நீங்கள் போட்டு பயன்படுத்தலாம் நம்மளே குளிர் வந்து சொல்லியிருக்கோம் உங்களுக்கு பட்டர் டீ காஃபி இந்த மாதிரி எடுக்கணுன்னா ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை பர்மிஷன் கொடுத்துருக்கோம் சர்க்கரை அல்லது தேன் வந்து எடுக்கலாம் கருப்பட்டிங்கூட எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தான் அதே மாதிரி ஸ்டீவியாவை நினச்சி நீங்கள் எடுத்துக்கலாம் சரி நீங்கள் நினைக்கலாம் தான் கார்போஹைட்ரேட்டே இல்லையே ஏன் வந்து அது அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா நிறையா ஆய்வுகளில் வந்து பாருங்க இந்த ஒரு ஆய்வு வந்துருக்கு லோடோ ஸ்டீவியா குறைவான அளவில் ஸ்டீவியா எடுத்தாலும் கூட நம்ம பெருங்குடல இருக்கிற அந்த கட் மைக்ரோபாக்டீரியாவை வந்து அது வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவன் ஒரு காரணம் வந்து நீங்கள் அந்த இது சாப்பிட்ற அந்த ஸ்டீவியாவில் சர்க்கரை இல்லை ஆனால் இனிப்பு இருக்குல்ல நீங்கள் நாக்கில் வச்ச உடனே ஆயிரம் ஆயிரம் வருஷமாக சொல்லப்போனால் லட்சக்கணக்கான வருஷமாக நம்ம உடம்பு வந்து இனிப்பு சாப்பிட்டாலே கலோரி வந்து வரும் சுகர் வந்து வரும்னு நம்ம சிஸ்டம்களுக்கு பாடிக்கு வந்து அது ஒரு பழக்கப்பட்டுருச்சு இப்போ எப்படி பாம்பை பார்த்தாலே பதறோம் அந்த மாதிரி இயற்கையான ஒரு விஷயம் நாக்களும் இனிப்பு பட்டுச்சுன்னா உடனே இன்சுலின் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு இன்சுலின் சுரந்தாலே வெயிட் கெயின் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வரும் நீங்கள் சாப்பிட்றதுல வந்து கலோரி இல்லை ஆனால் இது வந்து எப்படின்னா இப்போ ஸ்கூல் பில் அடித்தாலும் குழந்தைங்க ஓடிடுவாங்க இல்லையா ஸ்கூலை விட்டு ஓடிடுவாங்க நீங்கள் ஸ்கூல் நாலு மணிக்கு முடியுதுன்னா மூன்றைக்கு அடித்தாலும் அவங்க பழக்கப்பத்தில் எந்திரிச்சு ஓடிடுவாங்க ஸோ இது வந்து பழக்கம்தான் பழக்கத்தில் வர்ற ஒரு விஷயந்தான் இனிப்புன்னு வந்தாலே இன்சுலின் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும் இப்படி வர்றப்போ வந்து அந்த இன்சுலின் சுரந்தால் வெயிட் கெயின் வந்து வரும் ஸோ ஸ்டீவியை இதே மாதிரி ப்ராப்ளத்தினால தான் நம்ம கட் மைக்ரோ பா பாசை வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் வந்து கூறுகின்றன நீங்கள் சர்க்கரை சாப்பிட்டால் இதுதான் நடக்கும் ஸோ ஸ்டீவியாவை சர்க்கரை மாதிரி கருதி கொண்டு எடுப்பதில் தவறு ஒரு ஸ்பூனுக்கு மேலே ஒரு நாளைக்கு எந்த இனிப்பையும் எடுக்க வேண்டாம் அதுக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் சக்கரை ஒரு ஸ்பூன் ஸ்டீவியா ஒரு ஸ்பூன் தேன் ஒரு ஸ்பூன் கருப்பட்டின்னு எடுக்க வேண்டாம் எல்லா இனிப்புகளுமே ஒன்றுதான் ஒரு ஸ்பூனுக்கு மேலே அந்த இனிப்புகளை எடுக்க வேண்டாம் அப்படி எடுக்கிறதுக்கு இயற்கையான சுகர் அல்லது கருப்பட்டி அல்லது தேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம் ஸ்டீவியாவோட குழந்தைகளுக்கு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாமா என ஒருத்தர் கேட்டிருக்கிறார் பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து உணவின் மூலமாக ஊட்டச்சத்து கிடைப்பதே மிக மிக நல்லது ஆனால் உங்கள் உணவு வந்து அந்த அளவுக்கு வந்து சத்தான உணவாக இல்லை அப்படின்னா சப்ளிமெண்ட்ஸ் வந்து சில சமயம் வந்து ஒரு அளவுக்கு குழந்தைகளுக்கு வந்து பயனளிக்கும் அளிக்கும் அது குறிப்பாக சில காலகட்டங்களில் அதாவது டீனேஜ் வயது பெண்களுக்கு அந்த امام பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் வர்றப்ப வந்து அயன் நிலப்பு வந்து இருக்கும் அது அவங்க வந்து வெஜிடேரியன் அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து கூடுதலாக வந்து இருக்கும் அப்புறம் வளர்கிற சமயத்தில் வந்து அவங்களுக்கு வைட்டமின் டி த்ரீ வந்து தேவைப்படும் வெயிலில் போக முடியாது ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து செலக்டிவாக சில சப்ளிமெண்ட்ஸை கொடுக்கறதுல வந்து தவறு இல்லை அது உடற்பயிற்சியில் கடுமையாக செய்யக்கூடிய குழந்தைகள் விளையாட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த பி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம் அது வந்து தவறில்லை ஸோ குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் நார்மலாக கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸுங்கிறது டி த்ரீ வந்து கொடுக்கலாம் அவங்க டி த்ரீ அளவு வந்து குறைவாக இருந்துச்சு வெளியில் அதிகமாக விளையாடுறதில்ல என்னும் சமயத்தில் டி த்ரீ வந்து கொடுக்கலாம் இந்த ஸ்போர்ட்ஸு ஓட்டம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பி வைட்டமின்ஸ் வந்து வியர்வையோடு வந்து வெளியில் வந்துடும் ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பி காம்ப்ளெக்ஸ் குழந்தைகளுக்கு கொடுக்குற அளவு பெரியவங்களுக்கு கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துட வேண்டாம் அது வந்து கொடுக்கலாம் அப்புறம் வந்து அவங்க ஏஜ் அப்ரப்ரியேட் சப்ளிமெண்ட்ஸ் இந்த மெக்னீஷியம் கிளைசினேட் வந்து ஒரு உதாரணம் அவங்க வயசுக்கு என்ன அளவோ அந்த அளவுக்கு ஏற்ற மாத்திரைகள் வந்து அமேசானில் வந்து கிடைக்கும் உதாரணமாக எட்டு வயது குழந்த பத்து வயது குழந்தைன்னா எவ்வளோ மெக்னீஷியம் எடுக்கிறாங்கன்னு அந்த அளவை பொறுத்து அந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து அமேசான் இந்த மாதிரி தளங்களில் வந்து கிடைக்கும் ஸோ அப்படி செலக்டிவாக வந்து கொடுக்கலாம் மற்றபடி அவங்க குழந்தைகளுக்கு வந்து உணவின் மூலமாக உணவு ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதே வந்து நல்லது அடுத்த கேள்வி இவர் வந்து கேட்டிருக்கிறது குழந்தைக்கு முயற்சிப்பவர்கள் ஆண் பெண் சிக்கன் அதிகம் எடுக்கலாமா தாராளமாக எடுக்கலாம் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது நீங்கள் சிக்கனில் வந்து உடல் சூடு ஏறு ஏறு அப்படிங்கிறதே வந்து தவறான கருத்துக்கோள் நம்ம அனைவருக்குமே வந்து ஆவரேஜ் பாடி டெம்பரேச்சர் வந்து என்ன இருக்கணுமோ அது இருக்கும் உதாரணமாக தொண்ணூற்றி எட்டு புள்ளி ரெண்டு டிகிரி ஃபேரன் ஹீட்னா நார்மல்னால் அதுதான் இருக்கும் நீங்கள் சிக்கன் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் எந்த மாற்றம் வந்து அதில் இருக்காது அதுக்கு மேலே வச்சுன்னா உங்களுக்கு காய்ச்சல் வந்துடும் ஸோ சிக்கன் எடுக்கல எந்த தப்பும் வந்து கிடையாது குழந்தை குணர்ச்சி பொருள் தாராளமாக சிக்கன் எடுக்கலாம் பெண்கள் ஸ்லோ ஜாகிங் செய்யலாமா பெண்கள் வந்து மராத்தான வர்றாங்க ஃபாஸ்ட் ஜாகிங் பண்ணுறாங்க அனைத்து வகையான உடற்பயிற்சிகளும் பண்ணுறாங்க ஸோ ஏன் ஸ்லோ ஜாகிங் பண்ணக்கூடாது தாராளமாக பண்ணலாம் ஆண்கள் சைக்கிளிங் செய்யலாமா சைக்கிளிங் செய்தால் உயிரினுக்கு உயிரினு குறைபாடு ஏற்படும் என்கிறார்கள் இது சரியாக அதாவது வந்து பொதுவாக வந்து டைட்டாக அண்டர்வேர் போட்டால் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து வரும் ரொம்ப டைட்டாக அண்டர்வேர் போட்டு நம்ம சைக்கிளிங் உட்காந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு வளர்த்தணும் அப்படின்னா அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கின்றன ஆனால் வந்து பொதுவாக சைக்கிளிங் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபு நீங்கள் நல்லா லூஸாக ஒரு இது எக்ஸஸ் ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் சைக்கிளிங் வந்து நீங்கள் பண்ணுறதுல எந்த இதுவும் வந்து கிடையாதுன்னா சைக்கிளிங் வாரத்துக்கு எப்படி ரெண்டு நாள் கண்டிப்பாக பண்ணுவேன் நிறைய சைக்கிளிங் பந்தய வீரர்கள்லாம் இருக்கிறாங்க ஸோ அதனால் உயிரிழ குறைபாடு வருவதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து கிட்டத்தட்ட நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் வந்து இதில் கிடையாது தப்பான முறையில் சைக்கிளிங் பண்ணால் வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது சரி நண்பர் ஆனால் ஐம் எ பிக் ஃபேன் ஆஃப் யூ சேம் ப்ரொஃபஷன் ஐ காட் அட்மேட் அண்ட் வெரி இன்ஸ்பயர்ட் சரி நன்றி இவரும் சக ஆசிரியர் என நினைக்கிறேன் சரி இவர் கேட்கும் கேள்விகள் வந்து பயணம் செய்யும்போது தலைவலி வாந்தி வருகிறது இதற்கு பேலியோவில் ஏதாவது மருந்து இருக்கான்னு கேட்டிருக்காரு இது வந்து பேலியோ தொடர்பானதே வந்து கிடையாது இது வந்து உங்களுக்கு அந்த சுற்றுப்பயணம் வந்து உங்களுக்கு ஒத்து வர்றதில்ல அந்த என்வயன்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒத்து வர்றதில்ல பஸ்ஸில் வந்து நீங்கள் போகிறப்ப வந்து அந்த ஷேக் ஆகிட்டா போகிறது சில பேர்த்து கண்ணை முன்னால் இருட்டிட்டு வரும் பஸ்ஸில் அப்புறம் வந்து படகுல போனால் பல பேர்த்துக்கு வந்து அந்த இது வந்து ஒத்து வராது இதெல்லாம் வந்து நம்ம பழக்கம் சார்ந்தது தான் மீனவர்கள் வந்து படகுலையே போய் போய் பழகி இருக்கிறாங்க அந்த மீனவர்களோட குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை வரவே வராது நம்மளுக்கு வரும் ஒருத்தருக்கு பழக்கம் இல்லாத என்வாயன்மெண்ட்டில் போனால் வரும் உதாரணமாக விமான பயணம் முதல் பயணத்தில் பல பேர்த்துக்கு வந்து வாந்தி வரும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பழக்க வழக்கம் வந்து சார்ந்தது இதுக்கு பேலியோல தீர்வுங்கிறது கிடையாது பேலியோக்கு இதுக்கு தொடர்பே கிடையாது நீங்கள் இந்த மாதிரி சூழலில் வந்து உதாரணமாக இந்த எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு நீங்கள் இதில் சொல்லுவாங்க படகில் போகிறப்ப வந்து எலுமிச்சம்பழம் பழவனை எடுத்துகிட்டு முகர்ந்து பார்த்துட்டே போனால் வாந்தி வர்றது வந்து நின்றுடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விமான பயணத்துக்கு அதுதான் வந்து சொல்லுவாங்க தீர்வு வந்து சொல்லுவாங்க வாங்க ஸோ அந்த மாதிரி இதை நம்ம முயற்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப பழக்கம் இல்லாத இடம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம்னா உணவு வந்து போகிறதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டாம் ஏன்னா எடுத்து டபால்னு வாந்தி வந்துடும் ஸோ நீங்கள் கிளம்புறதுக்கு ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு அது ஜீரணமானதுக்கப்புறம் ஃப்ளைட்டு அல்லது இங்கே போனீங்கனால அங்கே ஏறி அதுக்கப்புறம் நீங்கள் அதை கையில் கொண்டு போய் சாப்பிட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அதில் பண்ண முடியும் டயட்டுக்கு இதுக்கு தொடர்பு இல்லை சரி இளநீர் வந்து ஏன் பேளியோவில் இல்லை ஏன் வந்து மெயின்டெனன்ஸ் டயட்டில் தான் எடுக்க மெயின்டெனன்ஸ் டயட்டில் கூட ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சரி இளநீர் வந்து பார்த்திங்கன்னா இதோடய இளநீர் இருக்கிற கலோரி கணக்கு வந்து கொடுத்துருக்கேன் வலது பக்கம் இருக்கு பாருங்கள் இரநூத்தி நாற்பது கிராம் ஒரு கப்பு இளநீரில் வந்து கிட்டத்தட்ட ஒம்பது கிராம் கார்போஹைட்ரேட் வந்து இருக்கு ஸோ இது வந்து பெரிய அளவு வந்து கிடையாது ஆனால் நம்ம கெட்டோசிஸ்ல நம்மளுக்கு அனுமதிக்கப்படுவது வந்து இருபது இதுலேருந்து முப்பது கிராம் கார்போஹைட்ரேட் தான் ஸோ அதில் எட்டு கிராம் இதுலேயே வந்து போயிடுது ஸோ இது ஒரு காரணம் கார்போஹைட்ரேட் தான் வந்து காரணம் அது உங்களுக்கு எப் இப்படி இழுத்தாலும் தெளிவுகள் வந்து ஐம்பது கிராமுக்கு மேலே கார்பஸ் வந்து பர்மிஷன் கிடையாது ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அடங்குறதுன்னா நம்ம கார்ப் கண்ட்டு அதுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் இளநீர் வந்து எடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயிட் லாஸ் சேஜ்லையும் கூட எடுக்கலாம் ஆனால் அப்படி பண்ணால் உங்களுக்கு ஃபைபர் கிடைக்காது நம்ம ஃபைபர் வேணும்னு தான் உங்களுக்கு வந்து காய்கறி சாப்பிட சொல்கிறது நீங்கள் அது இளநீர் பாலில் எடுத்தாலே எட்டுக்கு எட்டு கிராம் வந்து கார்பு வந்து அதுலேயே வந்து வந்துடும் ஸோ கால்சியத்துக்காக பால் எடுக்கிறோம் ஸோ இந்த காரணத்தினால தான் இளநீர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நீங்க நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜில் தாராளமாக பேலி வந்து நீங்கள் இளநீர் வந்து எடுக்கலாம் இளநீர் வந்து மற்றபடி ஆரோக்கியமான உணவு என்பதில் எந்த சந்தேகம் வந்து கிடையாது வெயிட் லாஸ் ஸ்டேஜில் மட்டும்தான் தவிர்க்க சொல்கிறோம் சரி அடுத்தது வந்து பிளானிங் ஃபார் பிரெக்னன்சி ஒய் ஷுட் வி டூ இன்டர்மீட்டன் ஃபாஸ்டிங் அதாவது வந்து கர்ப்பத்துக்கு தயாராகிறப்போ வந்து குழந்தை பெற்றுக்குள்ளே தயாராகிறப்போ ஏன் வந்து நம்ம உண்ணாவிரதம் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க ஒரு காரணம் வந்து நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து நீங்கள் ஸ்டார்வேஷன் மோடுக்கு போயிடுவீங்க உங்கள் உடம்பு வந்து இந்த பட்டினிக்கு பழக்கப்பட்டுச்சுன்னா அது வந்து முக்கியமில்லாத ஃபங்க்ஷன் வந்து நிறுத்திடு அதை வந்து நினச்சிக்கிது ஒரு காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிது பஞ்ச காலத்தில் என்ன பண்ணுவோம் பஞ்ச காலத்தில் குழந்தை பத்துக்க மாட்டோம் இல்லையா குழந்தை வத்துக்க மாட்டோம் முடி வளராது இதெல்லாம் வந்து ஆடம்பரம் முடி உடம்பு உடம்புக்கு வந்து நீங்கள் பல இதை வந்து பார்க்கலாம் பல மிருகங்களை வந்து பார்க்கலாம் எலி இந்த மாதிரி பல அனிமல்ஸ் வந்து உணவு உற்பத்தி எந்த காலத்தில் கூடுதலாக இருக்கோ அந்த காலத்தில் தான் அவர்களோட இனப்பெருக்கமே வந்து நடக்கும் ஸோ மனுஷனுக்கு வந்து இனப்பெருக்க காலம்னு ஒன்று கிடையாது எப்போ வேணால் குழந்தை பார்த்துக்கலாம் ஆனால் வந்து சீஸ் நம்மளும் வந்து இந்த பஞ்சகாலம் அப்புறம் வறுமை இந்த மாதிரி காலகட்டத்தில் பல நாடுகளில் வந்து குழந்தை பெற்றுக்கொள்வதை மக்கள் வந்து நிறுத்தி விடுவார்கள் அவங்க நிறுத்தினாலனால பயாலஜி படி உடம்பு வந்து அதற்கு த இது ப பண்ணும் அதற்கு அனுமதிக்காது ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ஸ்டார்வேஷன் மோடு உடம்பை கொண்டு போகிறது வந்து நல்லதில்லை அதே நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு குழந்தை பத்துக்கெல்லாம் நினைச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் மெயின்டெனன்ஸ் டயட்டில் வந்து உடம்ப வந்து அந்த பஞ்சகத்தில் இல்லை அப்படிங்கிற அந்த உண உணர்வை வந்து உடலுக்கு கொடுத்து விட்டு நீங்கள் மறுபடி வந்து குழந்தை பெற்றுக்கொள்ள முயற்சியை வந்து தொடரலாம் அதில் வந்து இல்லை சரி இவர் வந்து ஒரு காவலர் இவர் என்ன கேட்டிருக்காருனா பெலியோல் இருந்து டயபெட்டிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாரு ஆனால் வந்து இந்த நியூரோபதி காலில் வந்து நியூரோபதி என்னும் விளைவு வந்து வந்திருக்கு நியூரோபதிங்க நரம்பு சார்ந்த விஷயம் ரொம்ப வழி எடுக்குது இதற்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு ஸோ நியூரோபதியில் நான் இந்த மாதிரி சுருக்கு சுருக்குன்னு வந்து வலி இருக்கும் எரியற மாதிரி ஃபீலிங் இருக்கும் கால் வந்து ரொம்ப குளிர்ற மாதிரி சில சமயம் ஃபீலிங் இருக்கும் உணர்ச்சி வந்து இல்லாமல் போயிடும் இதே மாதிரி சம்மந்தமாக இன்னொரு கேள்வி வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு காதம் குதிகால் வலி ஆங்கிள் சுற்றி வலி இருக்குது என்ன காரணம் என்ன தெரியவில்லை என்னால் நடக்க முடியவில்லை நான் ஒரு மாதம் பெரியோட இருக்கேன்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ இவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் உள்ள உணவுகள் உதாரணமாக பாதாம் அப்புறம் வந்து காய்கறிகள் அப்புறம் வந்து சால்மன் மீன் இதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம் இந்த சால்மன் இந்த மாதிரி மீன் இதெல்லாம் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் வந்து இதை வந்து ஓரளவுக்கு வந்து குறைக்கும் மற்றபடி நீங்கள் நடக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சைக்கிளிங் அந்த மாதிரி உடற்பயிற்சி வந்து பண்ணலாம் நடக்கிறதுக்கு பதில் சைக்கிளிங் மாதிரியான உடற்பயிற்சியில் நீங்கள் வந்து செய்யலாம் இதுக்கு வந்து நல்ல போதுமான அளவு உறக்கம் போதுமான நியூரோபதிக்கு வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ போதுமான அளவு உறக்கம் கால்களுக்கு வந்து நல்ல ஓய்வு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உள்ள உணவு இவற்றை எடுப்பது தான் வந்து இதற்கு நீண்ட கால தீர்வு நீங்கள் உதாரணமாக வந்து நீங்கள் பாதாம் எடுக்கிறீங்க பாதாம் எடுத்து அதில் இருக்கிற வைட்டமின் இ அது வந்து உங்கள் இன்ஃப்ளமேஷனை வந்து கட்டுப்படுத்தும் அப்புறம் வந்து உங்கள் அதில் இருக்கிற மெக்னீஷியம் வந்து நரம்புகளை இந்த நரம்புகளுக்கு வந்து மிக மிக நல்ல விஷயம் அதே மாதிரி தான் சால்மன் இருக்கிற ஓமியோகாத்ரி இன்ஃப்ளமேஷனை கட்டுப்படுத்தக்கூடிய உணவு ஸோ இந்த காரணத்துக்காகத்தான் இந்த மாதிரி உணவுகளை வந்து பரிந்துரைப்பது நீங்கள் சால்மன் கிடைக்கல இந்தியாவில் கிடைக்குதான்னு தெரியல ஸோ சால்மன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மத்தி மீன் நெத்திலி மீன் இந்த மாதிரி மீன்களை வந்து எடுக்கலாம் பொதுவாக வந்து மீனில் வந்து நல்ல ஆயில் ஃபேட்டு ஆயிலி ஃபிஷ்ஷாக இருந்துச்சு அதில் வந்து நிறைய கொழுப்பு வந்து இருக்குதுன்னா அது வந்து அற்புதமான ஒமேகாத்தில் இருக்கக்கூடிய வகை மீன் என அறியலாம் அதே மாதிரி பேலியோ காய்கறிகள் உதாரணமாக அவகேடோ அப்புறம் வந்து இந்த கீரைகள் இதில் எல்லாத்துலேயுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது உங்கள் கால்வழி நியூரோபதியில் வர்ற இந்த கால்வழி வந்து பெருமளவில் குறை குறைக்க அவை உதவும் சரி இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காரு வாரியர் விரதம் மேற்கொள்கிறவர்கள் பசியை அடக்கி கொண்டு விரதம் இருக்கிறார்களா அல்லது அவர்களுக்கு பசி எடுக்காதா நம்ம பசின்னு நினைக்கிறது வந்து இதுதான் தான் போர் அடித்து சாப்பிட்றது தான் இப்போ வந்து நான் இப்போ ஃபாஸ்டிங்கில் தான் இருக்கேன் நான் கடைசி மீல் எடுத்தது வந்து சாயந்தரம் அஞ்சு மணி இப்போ நைட்டு இரவு நேரம் ஆயிடுச்சு ஏழு மணி நேரம் வர்றதான் ஆனால் பசி இல்லை போர் தான் அடிக்க நம்ம பழ சமயம் சாப்பிட்றதுக்கு காரணம் வந்து பசி கிடையாது போர் அடிக்கிறது தான் அந்த அது வந்து ஒரு பதினாறு மணி நேரம் கூட ஃபாஸ்டிங் இருக்க முடியாதா இந்த ஆறு இருக்கலாம் இல்லையா ஸோ நீங்கள் இது இருக்குது மிச்சம் இருக்கிற எட்டு மணி நேரத்தில் உங்களுக்கு தேவையான அளவு கலோரிகள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பதினாறு மணி நேரம் போர் மட்டும்தான் அடிக்கும் உங்களுக்கு பசி அடிக்காது அடுத்த நண்பர் வந்து கேட்டிருக்காரு க்ரீன் டீ பற்றி விளக்கமாக குறவும் அப்படின்ட்டு க்ரீன் டீ வந்து நல்லா அற்புதமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள உணவு சைனாவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த க்ரீன் டீ கிரீன் டீ பற்றி பல விதமான ஆய்வுகள் வந்து இருக்கின்றன உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ் நிறைய வந்து அதில் வந்து இருக்குது அதனால் வந்து என்னாகும் அப்படின்னா உள்காயம் ஆர்ட்டில் மற்ற உள்ளூர் பகுதியில் ஏற்படும் உள்காயம் வந்து பெருமளவில் அதனால் குணமாகும் உங்கள் தோலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி பல நன்மைகள் வந்து க்ரீன் டீல வந்து இருக்குது நீங்கள் சர்க்கரை சேர்த்தாமல் க்ரீன் டீ வந்து ஒரு நாளைக்கு ஒரு கப்பு எடுத்தாலே போது ரொம்ப குடிக்கணும்னு இல்லை ஒரு கப் எடுத்தாலே மருந்து மாதிரி நினச்சிட்டு ஒரு கப் எடுத்தால் போதுமானது அதிகமாக ஏன் க்ரீன் டீ அல்லது எந்த டீ குடிக்க வேண்டாம்னா இல்லை ஃப்ளோரைட் வந்து கொஞ்சம் இருக்குது டீயில் வந்து ஃப்ளோரைட் இருக்குது அரசாங்கமும் வந்து நம்ம குடிக்கிற தண்ணியில் ஃப்ளோரைடு வந்து கலக்கிறாங்க ஸோ ஓவராக ஃப்ளோரைடு வந்து சேர்க்க வேண்டாம் அப்படின்னு தான் ஒரு டீயோடு நிறுத்த சொல்கிறேன் ஒரு நாளைக்கு சரி அடுத்து சில வாசகர் கடிதங்கள் இவர் வந்து சைல்டு கேர் கிளினிக் நம்ம மருத்துவமனை நடத்தி வரும் டாக்டர் ஒருவர் ட்விட்டரில் என்னுடைய நண்பராக இருக்கிறார் தெளிவான விளக்கம் இது வந்து தூக்கம் பற்றிய அந்த வீடியோ பதிவுக்கு இட்ட கருத்து இரவு தூக்கம் என்பது முக்கியம் என தெளிவாக புரிந்து கூறுகிறீர் இது சிலருக்கு இல்லை பகலில் தூங்கி விழிக்கின்றனர் இரவில் முழித்துள்ளார்கள் ஸோ நன்றி டாக்டர் உங்கள் கருத்துக்கு மிக நன்றி நீங்கள் சொல்வது போல் அனைவருமே வந்து நல்ல தூக்கத்தை வந்து கைக்கொள்வது வந்து அவசியம் ஸோ இன்னொரு நண்பர் இது வந்து கேள்வி இல்லை கடிதங்கள் ஸோ அந்த மாதிரி கடிதங்கள் சிலவற்றை நான் படிக்கலான் இருக்கேன் சார் யூர் வீடியோஸ் ஆர் ஸோ மோட்டிவேட்டிங் அண்டு வீ லேர்ன் லாட் த்ரூ ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கில் படிச்சிருந்தாலும் வந்து வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பல்வேறு கேள்விகளுக்கு நீங்கள் அளிக்கும் பதில்கள் எங்களுக்கு மிகப்படுத்திருக்கின்றன அறிவியலை எளிதாக விளக்குகிறீர்கள் இது வந்து ஐ ஓப்பனர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு தேங்க்யூ காட் பஸ்ன்னு சொல்கிறாரு நன்றி தேங்க்யூ காட் பிளஸ் யூ நாட் ஒன்லி யூ பட் ஆல் அவர் ஃபேஸ்புக் ஃபேமிலி அண்ட் ஆல் அவர் குரூப் மெம்பர்ஸ் அனைவரையுமே கடவுள் வந்து நல்லபடி வாழ்த்தட்டும் நானும் அனைவருக்காகவும் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சரி நண்பர்களே இன்று வந்து ரொம்ப நேரம் வீடியோவில் போய் பேசிட்டான் இனி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி